ஹாய் வோஸ், வெல்கம் டு எலிட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வளசர் வாக்கத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் பார்க்க வந்திருக்கோம். இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் பொறுத்தளவுக்கும் செமி ஃபர்னிஷ்டாக பண்ணியிருக்காங்க, 3BHK. இந்த ப்ராப்பர்ட்டி ஆர்காட் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 500 to 600 meters அமைஞ்சிருக்கு. மார்பிள் ஃப்ளோரிங்கில் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ வாட்டர், போர் வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் ஆல்சோ அவைலபிள். இந்த வீடை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முடி நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஷார்ட் வீடியோஸ் மட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் வீடியோ பார்த்துருவோம். இந்த வீடை பொறுத்தளவுக்கும் வளசர் வாக்கத்தில் ஒரு நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இதுதான் வீடோடைய என்ட்ரன்ஸ். இது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1000 square feet, பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2000 square feet வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. கேட் பொறுத்தளவுக்கும் வந்து SS ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பொறுத்தளவுக்கும் ஒரு SUV டைப் கார் வந்து சாலிடாக வந்து நிறுத்த முடியும். ப்ளஸ் வந்து ஒரு 3 to 4 பைக்ஸ் வந்து சாலிடாக நிறுத்த முடியும் உங்களால். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லணும்னா, லேண்ட் ஏரியா 1000 square feet, பில்டப் ஏரியா வந்து 2000 square feet பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் அண்ட் போர் வாட்டர் அவைலபிள், ப்ளஸ் வந்து ட்ரைனேஜும் உங்களுக்கு இருக்குது. பில்டிங் சுற்றி வந்து உங்களுக்கு 2 feet கேப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் பம்ப், இது லாஸ்ட்டில் தெரியுது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் பம்ப். அது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்காட் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 550 to 600 meters இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து எந்த அளவுக்கு நியரஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் லொக்கேஷன். இப்போ அவங்க நம்ம உள்ளே பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து விண்டோவுடைய ஃப்ரேம் ஆகட்டும் சரி, டோருடைய ஃப்ரேம் ஆகட்டும் சரி, டோர் ஆகட்டும் சரி, எல்லாமே டீக்வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கும் வந்து 5 years old, இது இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி இதை சேல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு 5 years old தான் இது. எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே செக் பண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஃப்ளோரிங் பொறுத்தளவுக்கும் வந்து மார்பிள் ஃப்ளோரிங், இது இது வந்து பாலிஷ் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து நீங்கள் எல்லாமே புதுசு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, எதுவுமே வந்து ரீசேல் பண்ணுற மாதிரி ஒரு இதுவே தெரியாது உங்களுக்கு, அந்தளவுக்கு நல்லா நீட்டாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஹாலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 4 windows கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது 2 windows, இந்த சைடில் வந்து 2 windows கொடுத்துருக்காங்க. ரோட் சைட் பார்த்தீங்கன்னா 1 windows இருக்கும் உங்களுக்கு. டிவி ஷோகேஸ் பொறுத்தளவுக்கும் வந்து பெருசாக பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் இந்த சைடு விண்டோ இருக்குன்றதுனால சிம்பிளாக பண்ணியிருக்காரு அவர், நல்லாவே இருந்தது உங்களுக்கு. ஃப்ளோரிங்கோட டிசைனும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கரெக்டாக அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இதே ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறது, உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க, பக்கத்தில் வந்து வாஷ் பேஷன் தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு எப்பயும் பார்க்குற மாதிரி கிச்சன் பார்த்துருவோம். கிச்சன் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக மாற்றிருக்காங்க. அந்த கபோர்ட்ஸ் ஆகட்டும் சரி, உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க அந்த மெட்டீரியலுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ரெஸ்ட்டோ இல்லை வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே நியூவாக மாற்றிருக்காங்க. ஜஸ்ட் நான் காமிக்கிறேனுங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எல்லாமே பிராண்ட் நியூவாக தான் இருக்கும் உங்களுக்கு.
ஸோ யூஸ் பண்ண மாதிரி இருக்காது, எல்லாமே பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நேராக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு பூஜை போட்டு வீட்டில் இருந்துக்க வேண்டியது தான், அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே நீங்கள் கை வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இருங்க, ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாம் கிளியராக, எல்லாமே நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒரு கார்னர் கூட விடாமல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நல்ல நீட்டாக இருந்தது. கிச்சன் டாப் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ரெட் கிரானைட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பேக் சைடு, ஓகேங்களா, பில்டிங்கோட பேக் சைட் பார்க்குறோம். இது அப்படியே வந்து இந்த சைடும் போகும் உங்களுக்கு, நான் அந்த ரூம் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பின்னாடி வந்து ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரூப் அந்த உட்டோருக்கு பொறுத்தளவுக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காரு. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம், அது வித் அட்டாச் பாத்ரூமோட பண்ணியிருக்காங்க. அது இங்கே ஃபுல்லாக வந்து வார்ட்ரூப் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோடைய ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே டீக்வுட்டோடைய ஸ்ட்ரக்சர் கொடுக்கணுன்றதுக்காகவே வந்து கிளியராக தான் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் பொறுத்தளவுக்கும். இதுதான் வந்து இந்த சைடு வர்றது வழி. ஸோ வீடை சுற்றி வந்து உங்களுக்கு ரெண்டு அடி கேப் இருக்குது. லேண்ட் வித்து பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டு தான். நீங்கள் லோன் போனாலும் 80% கண்டிப்பாக போக முடியும். அப்படி லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பேரிவேர் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளோரிங்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம் வாங்க. ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு மார்பிள் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒன் டைம் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரெயில் பொறுத்தளவுக்கும் SSல கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு பட்டி பார்த்து ரெண்டு கோட் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட்டர் சைடும் சரி உள்ளேயும் சரி சீலிங்கும் சரி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு விண்டோ இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆஸ் இட் இஸ் அப்படியே தான், உங்களுக்கு அந்த ஃபேனு இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது, ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பால்கனி பார்க்குறோம். நல்ல ஸ்பேசஸாக இருக்கும் பால்கனி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு. ஸோ மேலே ஊஞ்சல் போகிறதுக்கும் ரெண்டு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி டோருக்குமே வந்து ஒரு கிரில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் சைடு, அதாவது வீட்டுடைய முன்பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரூம் அது. நீட்டாக இருக்கும் அந்த மார்பிளுடைய டிசைன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. எல்லா ரூம்லேயுமே வந்து வார்ட்ரோப் இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக வந்து வுட் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பாத்ரூம் பொறுத்தளவுக்கும். இதுக்கும் வந்து பேரி வேற பாத் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் ஒரு நல்ல சிட் அவுட் பிளேஸ் இது, கண்டிப்பாக வந்து இது நல்லா யூஸ் பண்ண முடியும் உங்களால். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே டெரஸ் போகுது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது தேர்ட் பெட்ரூம், அது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே தீம் தான், எல்லோரும் அதே கலர் தான் அது. ஸோ இதில் வந்து ரெண்டு விண்டோ இருக்கும். ஸோ வென்டிலேஷன் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ரூம் பொறுத்தளவுக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டு ரூம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே கலர் தான், அதே இது தான் பண்ணியிருக்காங்க, பட்
டைல் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ உண்மையில சொல்லணும்னா எந்த ஒர்க்கும் இருக்காது உங்களுக்கு, அந்த அளவுக்கு வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருப்பாங்க, எதுலையுமே வந்து குறை இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்தீங்கன்னா ஏசி மற்ற திங்ஸ் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளசரவாக்கம் மெட்ரோ இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஒரு 650 மீட்டரில் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஏஜிஎஸ் மதுரை வாயில் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்கும் ஏஜிஎஸ் தேட்டரு, அதாவது மதுரை வாயில் ஏரிக்கரை பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 கிலோமீட்டர் 1.3 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான், அதை தாண்டி போகாது. இப்போ வந்து நம்ம டெரஸில் இருக்கோம், டெரஸ் பொறுத்தளவுக்கும் ஹீட் ரூஃப் டைல் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து இங்கேயும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. பாதி அளவுக்கு வந்து வீட்டுடைய பாதி அளவுக்கு வந்து ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க, பட் ஃபுல் கவர் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுன்றதுக்கு ஃபுல் ஆங்கிள்லாம் ஃபுல்லாக நல்லா பெரிய சைஸ்லேயே போட்டிருக்காங்க, எந்த புயல் அடித்தாலும் ஒன்றும் ஆகாது அந்தளவுக்கு இருக்குது. இந்த ஷீட்டை பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ஹீட் உள்ளே வராமல் இருக்கும் மேக்ஸிமம், எல்லாமே டோட்டலாக வந்து 99% வந்து இங்கே கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா வந்து மேலே ஷீட்டும் போட்டிருக்காங்க, ப்ளஸ் கீழே வந்து ஹீட் ரூஃப் டைல் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே இங்கேயே நீங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணி இங்கேயே போட்டுக்க முடியும், உங்களால் மழையோ இல்லை வந்து டஸ்ட் படியுமோ ஒரு எண்ணம் வேண்டாம், மேலே வந்து நமக்கு ஷீட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல சேஃபாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதர் டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.